கர்த்தருடைய நாமம் மேம்படுவதாக. இந்த நாளிலும் இந்த உலக மறையற்ற நிகழ்ச்சியில உங்களுடைய சாட்சியில் பகிர்ந்து கொள்ளும்படியா வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா இந்த சாட்சி நிமித்தம் அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி கர்த்தர்கள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நம்ம காரியங்களை செய்ய போறோம். சரியா? முதலாவது உங்க பெயரு, உங்க இடம், இப்படிப்பட்ட டீடைல்ஸ சொல்லுங்க. அடுத்தபடியா அடுத்த காரியம். என் பேர் தேவ அருள். டோனாவூரில் பிறந்து டோனாவூரில் வளர்ந்து ஒரு இந்து குடும்பத்தில் நான் ஒரு மகனாக பிறந்தேன். 1943 நவம்பர் மாதம் 1ஆம் தேதி நான் பிறந்த நாள். டோனாவூர் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஆமையா, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். டோனாவூர் வந்து மெயின் ஏரியாவா அல்லது சின்ன? மெயின் ஏரியா, மெயின் ஏரியா, மெயின் ஏரியா. அங்கே நீங்கள் பிறந்த, அங்கே வளர்ந்தீங்க. ஆமையா. அப்பா அம்மாலாம் என்ன வேலை செய்தாங்க? அப்பா அம்மா வந்து கூலி வேலை தாங்க, கூலி வேலை செய்யுங்க, கூலி வேலை செய்து அப்போ பண்ணிகிட்டு இருந்தோம். சரி. அப்புறம் எனக்கு ஒரு 7 வயசாக இருக்கப்பட்ட சமயத்தில் பாவனாசில் நாகூர்லேருந்து பாவனாசு தார் ரோடு போட வேண்டிய சமயத்தில் எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனையாகி அப்பாவை விட்டு நாங்கள் பிரிதோம். அப்போ அப்பா அந்த வழிபாட்டில் இருந்தாலும் அம்மா மேலே ஒரு பற்று பாசம் இல்லாமல் இருக்காங்க, அம்மாவும் அப்பா மேலே ஒரு பற்று பாசம் இல்லாமல் இருந்து நாங்கள் இப்படி தனியாக வளர்ந்து கொண்டு வருகிறோம். அப்படி வளர்ந்து கொண்டு வருகிற சமயங்களில் நாங்கள் இந்த பல கோயில்களுக்கு போகிறதுண்டு, அந்த கோயில்களில் போய் எங்கள் சாமிகளை வழிபடுக்கிறது உண்டு. அப்படிலாம் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் எனக்கு கொஞ்சம் வயசாகி வாலிபமாகப்பட்ட சமயத்தில் தெய்வம் யார், அப்படி உண்மையான தெய்வம் யாருங்கிறது எனக்கு தெரியாது. அப்படி இருக்கப்பட்ட காலத்தில் இதுதான் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி இவைகளை தான் நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோமே தவிர இயேசு கிறிஸ்துவ பற்றி, ஆனால் சொல்லுவாங்க நான் நம்ப மாட்டேன், அது விசுவாசிக்க மாட்டேன். ஏன்னு கேட்டால் பயங்கரமாக சினிமா பார்ப்பேன். சினிமானா பயங்கரம், அதிலும் எம்ஜிஆர்னா உயிர் தான். எம்ஜிஆர் படத்தை தவிர வேறு எந்த படத்துனா போக முடியும். இப்படிலாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்பட்ட சமயத்தில், நான் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்க சமயத்தில் எங்கள் அம்மாவும் இந்த மாதிரி இருந்தாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவும் எனக்கு ஆண்டவருக்கு பயப்படணும், இப்படிப்பட்ட காரியங்களை என் தாயாரும் எனக்கு கற்றுக் கொடுத்தது கிடையாது. இப்படி நாங்கள் இருக்கப்பட்ட சமயத்தில் 1972 எனக்கு ஒரு டைபாய்ட் வியாதி கஷ்டப்பட்டு அதில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் இருந்தேன், நான் வேலை செய்து தான் எங்கள் அம்மா சாப்பிட வேண்டிய காலம். அந்த காலங்களில் எனக்கு படிப்பறிவு கிடையாது. நான் 1ஆம் கிளாஸ் 6 மாதம் பள்ளிக்கூடத்து போனவேன். அதுக்கு பிறகு பள்ளிக்கூடம்னா எனக்கு என்னென்னு தெரியாது. 1ஆம் கிளாஸ் கூட முடிக்கல. அது 6 மாதம் போனது. சரி. அப்புறம் இப்படி கஷ்டப்பட்ட சமயத்தில் எங்கள் அம்மா தலைமாட்டில் உட்காந்து அழ ஆரம்பித்தாங்க. அப்போ சொன்னாங்க, மகனை தான் நமக்கு கடைசி ராத்திரி, என் மனம் ரெண்டு பேரும் தற்கொலை பண்ணிட வேண்டியதான், ஏன்னா உன் உயிருக்கு ஒரு ஆபத்துனா நான் இனிமேல் உயிர் ஒன்று புண்ணியம் இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லியிருந்தபோது நாங்கள் இப்படி பேசி இருந்துக்கிட்டு நைட்டு பாயசம் அடித்து சாகணுங்கிற ஒரு மாதிரி இருக்கும்போது ரெண்டு தேவனுடைய பிள்ளைகள் வயசில் எனக்கு ஒரு 26-27 வயசு சமயத்தில், அப்போ அந்த ரெண்டு தேவனுடைய பிள்ளைகளும் வந்து, மா நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சேசலுவாங்க. அந்த சார் உபதேசியாரும், சார் பேர் ஹென்றி, அந்த டீச்சர் பேர் சுகுணா. அப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து பச்சை தண்ணியை ஜெபம் பண்ணி எங்கள் அம்மா கையில் கொடுத்தாங்க. அப்போ எங்கள் அம்மா இதை கொடுக்க மாட்டேன்னாங்க. இப்போ டைபாய்டு காய்ச்சலமா பச்சை தண்ணியை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, இல்லைம்மா பச்சை தண்ணியை நினைக்காங்க, இயேசுக்குடைய ரத்தம்னு சொல்லி இதை நினச்சி நீங்கள் கொடுங்க, உங்கள் பையனுக்கு சுகமாகும்னு சொல்லி எங்கள் அம்மா தந்தாங்க. நானும் குடித்தேன். என்னவோ ஆண்டோடைய கிருபையினால் எனக்கு அதில் சுகமும் கிடச்சிது. சுகம் கிடச்ச உடனே அப்போ நாங்கள் அவங்க கூட சேர்ந்து சிஎஸ்சியில் போக ஆரம்பித்தோம். அப்புறம் அங்கே எனக்கு ஞானஸ்தானமெல்லாம் கொடுத்தாங்க, ஆனால் தெய்வம் இயேசுங்கிறது தெரியும், ஆனால் எப்படி வாழ்ந்தால் பரலவம் போகணும், எப்படி அதில் வாழணுங்கிறத யாரும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கோயிலுக்கு போகிறோம் வாங்கணும்னு சொல்லி அப்போ எனக்கு ஒரு பைபிள் கொடுத்தாங்க, சமாதான நிலைக்கு வழி, லூக்கா சுவிசேஷம் 24 அதிகாரம் உள்ள ஒரு புக்கை கொடுத்து, நீ இதை வாசி, இது உனக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. எனக்கு வாசிக்க தெரியாது. அப்போ அவங்க வந்து சில எழுத்துக்களை எனக்கு சொல்லித்தந்தாங்க. சொல்லி தந்து வாங்கி இங்கே இருக்கப்பட்ட சமயத்தில் ஒரு நாள் திடீர்னு உனக்கு என்கிட்ட சொன்னாங்க, 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்தை நீ படித்தவர், கர்த்தாவே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்திடணும் என்று சொல்லி ஜெபம் பண்ணி, நீ வேதத்தை வாசி, அது ஆண்டவர் உனக்கு பிரயோஜனப்படுத்துவார், உனக்கு பயில கற்றுத்தருவார்னு சொல்லி. இன்றைக்கும் ஆண்டவருடைய கிருபையினால் அந்த வசனத்தை தான் நான் தியானத்தில் எடுத்து வாசித்து கொண்டு வருகிறேன். எனக்கு கர்த்தர் வேதத்தை நல்லா கற்றுக் கொடுத்தார். என் வாழ்க்கையில் தேவன் பல அற்புதங்களை செய்திருக்கிறார். இப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கப்பட்ட சமயத்தில் என் தாயாருக்கும் பெரிய சந்தோஷம். 1975 எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சிஎஸ்சியில் என் மனைவி பந்தய கோசு, நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணனால சிஎஸ்சியில் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கப்பட்ட சமயத்தில் ஆண்டவரை தேட தேட கர்த்தரின் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டார், என் அபரிதமாக ஆசீர்வதித்தார். நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தரித்திரமான நிலைமையில் இருந்தோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்தார். ஒன்று, என் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாக நான் ஒப்பு கொடுத்து வாழ ஆரம்பித்தேன். என் ஆண்டவரை பற்றி நான் அதிகமாக
தேட ஆரம்பித்தேன். கத்தர் அப்பப்போ அப்பப்போ நான் என்னைய சமயங்கள் அழுவேன், ஆண்டவர் எத்தனை பேரும் என்னெல்லாமோ பிரசங்கம் பண்ணுதாங்களா ஆண்டவர், எனக்கு இந்த பிரசங்கம் பண்ண வேண்டிய கிருபை தர மாட்டேறா அப்படின்னு சொல்லி 79 பாஸ்டர் இஸ்ரவேலையான ஒருவருடைய கர் மூலியமாக சந்திக்கப்பட்டேன். அவங்க தான் ரட்சிப்பு, ஞானசானம், அபிஷேகம், வேறுபாடு இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக கற்றுக் கொடுத்தாங்க. என்னை ரொம்ப நேசிப்பாங்க, ரொம்ப நேசிப்பாங்கன்னா ரொம்ப நேசிப்பாங்க. தம்பின்னு சொன்ன சொல்லுக்கு அடுத்த சொல்ல சொல்ல மாட்டாங்க. அப்புறம் அவங்க மூலியமாக ஞானசான் எடுத்தேன், மூழ்கி ஞானசான் எடுத்து அதுக்கு பிறகு நான் ஆண்டோருக்கு ஊழியம் செய்யணும், ஆண்டோருடைய ஊழியத்தை செய்யணும் அப்படிங்கிற வாஞ்சி இயக்கத்தர் எனக்கு தந்தார். எந்த ஆத்மாக்களும் பஸ்ஸில் போனாலும் கூட பஸ்ஸில் கூட நான் ஆண்டவரை பற்றி பேசுவேன். யாராக இருந்தாலும் சில இடத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு ஆள் என்னை அடிச்சிருக்காங்க. அடித்த பிறகு கூட நான் அவருக்கு விடலை, ஆண்டவரை பற்றி பேசினேன். ஆனால் குறிக்கப்பட்ட காலங்கள் வரும்போது ஒரு நாள் அவர் என்னிடத்துல வந்து நான் பஸ்ஸில் வச்சு உங்களை அடித்தேன் ஞாபகமாக இருக்கா, ஆனால் அந்த இயேசுக்கு இன்றைக்கி என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்துருக்கேன்னு சொல்லி சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பல இடங்களில் ஊழியங்கள் செய்து வருகிறேன், பல இந்து குடும்பங்களை ஆண்டவர்களை கொண்டு வந்திருக்கிறேன். சரி, இந்த இதுக்கு பார்த்தீங்க சுகம் இல்லாமல் வந்து சுகம் கிடைத்த உடனே நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த தேவர்களை எதாவது நீங்கள் இந்த ஆராதனைகள் எல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்ததா? கோயில்களுக்கு அந்த கொடை கொடுப்பாங்க, அப்போ அங்கே அந்த கோயில்களுக்கு கொடை பார்க்க போவோம், அந்த சாமிகளை வழிபடுவோம். அதாவது அம்மன் என்கிற சாமியை தான் இவங்க வழிபட்டு வந்தோம். அப்போ அதே நாங்கள் நினைச்சதான் வழிபட்டுருப்போம். அங்கே போவோம், ஆர்சி கோயிலுக்கு போவோம், இப்படி பல இடங்களுக்கு நாங்கள் போயிருக்கிறது உண்டு. ஆனால் நாங்கள் இருந்தது இந்துல தான் இருந்தோம், இந்துவில் தான் இருந்தோம். அப்படி இருந்து வாழ்கிற சமயங்களில் தான் திருப்பின்மை இதெல்லாம் வேண்டாம், இதை நமக்கு நன்மை செய்த மாதிரி இல்லை, ஆனால் ஒன்று சொல்லி வந்தேன். ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ ஆரம்பித்தேன், நன்மை செய்ய ஆரம்பித்தார். ஆண்டவர் சொன்ன மாதிரி நீ இறங்கி கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய்னு சொன்னப்பட்ட வாக்கு தத்துவத்தின்படி கத்தர் என் வாழ்க்கையில் கடன் கொடுக்க உதவி செய்தார். யாற்றையும் கடன் வாங்க கத்தர் என்னை உதவி செய்யல. முதல் காரணம் என்ன அப்படின்னா, என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம். அவர் இந்த உலகத்துக்கு ஒரு நாள் நியாயாதிபதியாக வரப்போகிறார். அந்த அனுபவத்தின் பாதையில் நம்ம கடந்து செல்லும்போது கத்தர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். என்னை அபரிதமாக ஆசீர்வதித்தார். பல இடங்களில் நான் போய் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறேன், பல இடங்களில் இந்துக்கள் மத்தியிலும் நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கி ஒரு 23 குடும்பம் ஆண்டவருடைய கிருபையினால் மலையடி புதூர் என்று சொல்லப்படுகிற இடத்துல அந்த குடும்பம் முழுவதும் புல்காசுல அனுபவத்தில் நடத்தி அவ்வளோ பேர் ஞானஸ்தானம் பெற்று இன்றைக்கி சபையில் விசுவாசிகளாக இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் முதலாவது என் ஆண்டவருடைய கிருபை, ரெண்டாவது ஆண்டவர் எனக்கு தந்த அன்பு தாகம். அதாவது நீதிமொழிகள் 11:30 சொல்லுகிறபடி ஆத்மாக்களை ஆதாயம் படுகிறவன் ஞானம் உள்ளவன் சொல்கிறார். தானியல் 12:3 சொல்கிறார், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நாம் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறான். நமக்கு பரலோகத்தில் ஒரு கிரீடம் உண்டு, ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணால் அதில் ஒரு முத்துண்டு என்கிற ஒரே வாஞ்சையினால் என் வாழ்க்கை முழுவதும் என் கத்தருக்கு நான் அர்ப்பணித்து இன்றைய வரைக்கும் என் ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்து வருகிறேன். என் ஆண்டவரும் என்னை அபரிதமாக நடத்துகிறார், அவர் எனக்கு ஆசீர்வதித்து வருகிறார், அநேக அற்புதங்களை செய்கிறார் கத்தர். அநேக தலையில் கை வைத்து செபித்தால் அநேகருக்கு வியாதிகளை என் ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அநேக ஆத்மாக்களை ஆண்டவருடைய வழியில் நடத்த ரொம்ப லகுவான காரியத்தை கர்த்தர் செய்தார். அப்படிப்பட்ட தேவன் பெரிய தேவன் ஐயா. இப்போ நீங்கள் 1ஆம் கிளாஸ் கூட முடிக்கலையா? அப்போ நீங்கள் இதை வாசிக்கிறது எழுதுறது காரியங்கள் எல்லாம் எப்படி? அதான் அந்த 119:18 கத்தாவே உங்களுடைய வேதத்தோட அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தாலும் அந்த ஒரு வசனம் தான் இன்னைக்கு நான் சொப்பத்தில் கொண்டாடுறேன். நான் பைபிளை நிறைய தரம் ஆதிவாகமத்திலிருந்து வெளிப்படுத்துல வரைக்கும் முடிச்சிருக்கேன் ஐயா. ஆனால் உலகத்தில் எத்தனையோ புக்குகளை நான் படிச்சிருக்கேன், படிக்க அறிவு தந்திருக்கார் ரெண்டு. ஆனால் வேதத்தை போல பரிசுத்தமான ஜீவியமும் பரிசுத்தமான வாழ்க்கையும் போதிக்கிற ஒரே புஸ்தகம் வேத புஸ்தகம் ஒன்றுதான். ஆமாம். சரி சரி. பிறகு ஏதாவது வேலைகள் ஏதாவது லைட்டாக பார்த்தீங்களா? ஆமாம், வேலை செய்தேன். அப்புறம் அந்த டோனாவூர் ஃபெலோஷிப்பில் ரொம்ப நாளாக வேலை செய்தேன், ஒரு 32 வேலை செய்தேன். அப்படியே வேலை செய்யும்போது அப்புறம் அவங்களுக்கு வந்து அதை விட்டு வெளியே வந்து இருக்கும்போது திருப்பி நான் வெளியே வேலை செய்வேன். ஆனால் வேலை செய்ய நல்ல ஊக்கத்தை தந்திருக்காருங்க. 77 எனக்கு 78 பிறக்க போதுங்கய்யா. 77 வர நவம்பர் 1 வந்து 78 இன்னைக்கு கோடாலி விட்டுவையா? கோடாலி வச்சு மரங்கள் உடைப்பேன், மரங்களை இது பண்ணுவேன், நல்லா வேலை செய்ய முதுமையிலும் பசியும் பசுமையும் புஷ்டியும். கத்தர் எனக்கு செய்த நன்மைகள் இன்னைக்கு அவரை மறக்க முடியல. அதுதான் எந்த இடத்துல என்ன இயேசுவை பற்றி தைரியமா சொல்ல ஆண்டவர் எனக்கு தைரியத்தை தந்த, எனக்கு அந்த வார்த்தைகளை சிந்தித்து சொல்லும் போது கண்டிருந்து, ஏன்னா அப்படி ஒரு தெய்வத்தை நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லையா. டைரக்ட்
கரெக்டாக அப்பப்போ எனக்கு என்ன காரியம் தேவை, ஒரு காரியம் தேவை அப்படின்னு நான் யார்ட்டையும் போய் கேட்கவும் மாட்டேன், எங்கள் அப்பாட்ட கேட்பேன், யாரை கொண்டாடல கத்தர் எனக்கு செய்து என்ன அற்புதமாக போஷித்து வழிநடத்து வர நல்ல பிள்ளைகளை தந்துடுறாண்டவர் எனக்கு. என் பிள்ளைகள் இப்போ நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம்ப்பா என்பேன், ஆனாலும் எனக்கு இருக்க முடியல வேலை செய்ய. ஏன்னா ஆண்டவர் சொல்ல ஒருவன் வேலை செய்யாத இருந்தால் சாப்பிடாத இருக்க கடவுள்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இந்த வயசுல நான் வேலை செய்தால் பாருங்கள், ஒரு வியாதி இல்லாமல் கத்திருக்கிற வியாதி இருந்தால் இப்போ என் வாழ்க்கையில் என் கத்தரை தான் பரிகாரியை கொண்டிருக்கிறேன். ஆஸ்பத்திரியோ உலக மருந்துகளோ எதையோ நான் விரும்பலை. இதுவரைக்கும் என் கத்தர் ஒரு மருந்து கூட எடுக்காமல் கிட்டத்தட்ட 18 வருஷமாக என் தேவன் எனக்கு ஒரு வியாதி இல்லாமல் சுகத்திலும் பலத்திலும் ஜீவனையும் என்னை பாதுகாத்து வருகிறார். அந்த தெய்வத்துக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியாமல். ஆமாம் ஆமாம் ஐயா, அவருடைய அற்புதங்கள் மகா பிரீதியா, நம்மகிட்ட பேசும்போதே என் கட்டில் கண்ணீர் பொங்குதியா. என் தேவன் செய்த வாழ்க்கை நான் அதை தான் எனக்கு என்னென்னா, நீ பெற்ற நன்மையை மற்றவர்களுக்கு சொல். ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதுதான். இந்த வார்த்தையும் பல தேசங்களில் போய் பல இடங்களில் போய் நான் சென்னை பட்டணத்தில் போய் செய்தி கொடுத்துருக்கேன், பல இடங்களில் சர்ச்சில் போய் செய்தி கொடுக்கையா, ஆண்டவர் என்னை அற்புதமாக நடத்துகிறார். அந்த தெய்வத்தை இந்த உலக மக்கள் இன்றைக்கு அறிந்து புரிந்து அந்த தெய்வத்துக்கு மனப்பூர்வமாய் தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார். யோசுவா 1:5 சொல்லப்பட்டபடி, நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் ஸ்தலங்கள் எல்லாவற்றிலும் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பல இடங்களில் ஒரு சமயத்தில் பயங்கரமா கோபத்தில் ஒரு சகோதரர் ஒரு பெரிய அருவாளை கொண்டு என் கழுத்தில் வைத்து ஒரு வார்த்தை சொன்னார். இந்த கேள்வி தவிர கிறிஸ்தவனே இல்லாத இடத்துல நீ ஒரு ஊழியத்தை ஸ்தாபித்திருக்கிறான், இன்னைக்கு உன் தலை அறுக்கப்படும். நான் சொன்னேன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், நான் எதுக்கும் பயப்படல. ஒரு அருளை கொன்னா 100 அருளை எழுப்பிடுவார் ஆண்டவர், ஊழியத்தை அழிக்க முடியாது. எனக்கு கடுத்தாக இருக்க வந்தவங்க அன்றைக்கி எனக்கு விசுவாசிகளாக இருக்க என் கத்தர் உதவி செய்ய பரலோகத்தின் தெய்வத்துக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனை பேரும் என்னை அடிக்கணும் அப்படின்னு பலர் என்னை முயற்சித்து அந்த ஊழியத்தை அழிக்கணும்னு பலர் முயற்சித்து அழிக்கணும்னு நினைஞ்சவங்களாம் இன்றைக்கி இல்லையா. ஆனால் ஊழியம் ஸ்தாபிக்கப்பட்டு அந்த இடத்துல அருமையாக ஊழியங்கள் நடந்து கொண்டு வருகிறது. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். அந்த இடத்திலும் யாரைக்குண்டாகிலும் அநேக பேரை கொண்டாயிடும், கொஞ்சம் பேரை கொண்டாயிடும், ரட்சிக்க கத்தருக்கு தடை இல்லைன்னு சொன்னபோது எனக்கு உதிர் எதிர்ப்பு வந்தால் யாரை கொண்டாயிலும் இடத்த கத்தர் எனக்கு சேர்க்கார். எனக்கு விரோதமாக 4 தடவை போலீஸ் ஸ்டேஷனில் என்னை செய்து கொடுத்து என்னை போலீஸ் மூலியமாக அடிக்க என்னை முயற்சி பண்ணார்கள். ஒரு போலீஸ்காரங்க நான் போகும்போது ஒரு சோம் கத்தாவே நான் போகிறேன், எனக்கு முன்பாக முடிய தூதனை அனுப்பும். போலீஸ்காரங்கக்கிட்ட பேச வேண்டிய ஞானத்தை எனக்கு தாரு. 4 தடவை போலீஸ் ஸ்டேஷன் போயும் ஒரு போலீஸ்காரங்களாவது என்ன அடிக்காமல் என் எதிரிகளை அடிக்க என் கத்தர் உதவி செய்தார். கத்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சங்கீதக்காரர் சொன்னது போல அந்த ரட்சிப்பின் பாத்திரம் இருக்க 2 தடவை தாலுகா ஆஃபீஸில் என்னை அழைத்து கதிரேசன் சொல்லி சொல்லப்பட்ட ஒரு தாசில்தார் என்னை அந்த மலடிப்பூர் கிராமத்து மக்கள்கிட்ட சொல்லி முத்துராஜன் சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் அவனு சொல்லி அவன் வந்தவன் அவனுக்கு ஒரு கால் அடித்து முறிச்சு போட்டுருங்க. அவன் அதுக்கு வந்தால் எங்கிட்ட தான் வருவான், நாங்கள் பார்த்து விடுதோம், அவனால் தான் இங்கே கிறிஸ்தவ மா இது பண்ணுதுன்னு சொல்லி எப்படி சொல்லி என்னை அடிக்க சதித்திட்டம் போட்டிருந்தார்கள். வழியில் பைக்கெல்லாம் கொண்டு நிறுத்தியிருந்தார்கள். எல்லோரும் என்னை போகக்கூடாது, நாங்கள் நான் சொன்னேன், கால் போனால் கால் தருவார் கத்தர், கை போனால் கைக்கு தருவார் கத்தர், என் க இல்லை முடமாகவே வச்சுருந்தானே என் ஊழியத்தை நான் சொல்லாமல் இருக்கவே மாட்டேன். நான் புறப்பட்டு போனேன், அங்கே பைக்கெல்லாம் வழியில் என் பிள்ளைகள் என் விசுவாசிகள் புறப்பட்டு வந்தாங்க. நான் சொன்னேன், யாரும் வராத, நீங்கள் யாருமே இங்கே வர தேவையில்லை, நான் செய்கிறது ஆண்டவருடைய ஊழியம், அவர் தம்முடைய தூதனை அனுப்பி என்னை விடுவித்து காப்பார், அவர் காக்காமல் போனாலும் நான் அதை பற்றி கவலைப்படல, ஆனால் என் நிமித்தம் உங்களுக்கு பிரச்சனை வந்துருக்கலான். நான் போகிற வழியில் ஒரு சகோதரர் இந்து சகோதரர் வந்து அந்த ஆட்களை பார்த்து, எவனாவது அவன் மேலே கை வச்சா என்ன நடக்குன்னு தெரியாது, அவன் எத்தனை பேருக்கு என்னென்ன காரியங்களாம் செய்திருக்கான் அதை நீங்கள் யோசித்து பாருங்கள், அவன் மேலே கை வச்சானே. அந்த இடத்துல ஒரு மனுஷனை கொண்டு அவங்க ஆட்களை ஒரு ஆளை கொண்டு தேவன் என்னை காத்து இந்நிமிஷம் வரைக்கும் தேவன் என்னை அற்புதமாக நடத்தி வருகிறார். இந்த தேவனுக்கு நான் 1000 நாவல்கள் இருந்தாலும் அவருக்கு நன்றி சொல்ல என்னால் முடியாது. சரி சரி, இப்போ முதல்ல நீங்கள் ஊழியங்கள் முதல்ல எப்படி ஒரு பார்த்த சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிங்களா? ஆமையா ஆமையா, நான் அந்த ரட்சிக்கப்பட்டு முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாண்டி அபிஷேகத்தை பெற்றேன். அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் ஆண்டவரை பற்றி சொல்ல மறுக்க மாட்டேன். பஸ்ஸில் இருந்தாலும் என் பக்கத்தில் இருக்க சகோதரரை பார்த்து ஐயா இயேசு மெய்யான தெய்வம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாங்க, உன் வேலையை பாருமாங்க ஐயா, வேலையே இது ஐயா,
என் வேலையை தான் சொல்லி அவங்ககிட்ட ஆண்டவர் பச்சு நான் பஸ்ஸை விட்டு இறங்குறதுக்குள்ள ஃபுல்லாக ஆண்டவருடைய வார்த்தையை அவங்களுக்கு சொல்லி அவங்க இருதயத்தில் ஆண்டவரை பதித்து அநேகர் என்னிடத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி நாங்கள் நீங்கள் பஸ்ஸில் வச்சு என்ன சொன்னீங்க, இப்போ சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முந்தி நான் மேக்கமண்டம் பக்கத்தில் ஒரு சர்ச்சில் செய்தி கொடுத்துட்டு நான் நாவரூரில் இருந்து பஸ் ஏறும்போது எங்கள் ஊர் பக்கத்தில் வடிச்சு முதல்னு ஒரு ஊர் இருக்குது, அதில் ஒரு சகோதரர் என் பக்கத்தில் இருந்தார். அப்போ அவர் என் பேக்கை பார்த்தோன்னா நீங்கள் கிறிஸ்டினா அப்படின்னு கேட்டார். ஆமாம் ஏன் நான் கிறிஸ்டின் தான் அப்படின்னேன். எனக்கு பக்கத்தில் வடிச்சு மலை தான் ஏன்னார். அந்த பையன் ஒரு 32 வயசு இருக்கும். அந்த பையனுக்கு நான் வள்ளியூரில் போய் இறங்குறதுக்கு முந்தி அவனுக்கு நான் ஆண்டவரை பற்றி பேசி ஆண்டவருக்கு அவன் வாழ்க்கை ஒப்பு கொடுக்க வச்சு போகும்போது ஒரு வார்த்தை சொன்னான், நான் வேலை இல்லாமல் கஷ்டப்படுதேன் ஐயா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நான் சென்னையில் இருக்கேன், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கத்தர் எனக்கு வேலை தந்தால் அந்த ஆண்டவருக்கு எனக்கு ஒப்பு கொடுப்பேன், உங்கள் சபையில் வந்து நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரன் இடத்துல ஒப்பு கொடுத்து போனார். அந்த பஸ்ஸில் வச்சே நான் இறங்குறதுக்கு முந்தி அந்த சகோதனுக்கு ஜெபம் பண்ணி அனுப்பினேன். அங்கே போய் 3 மாதத்தில் அந்த சகோதனுக்கு கத்தர் ஒரு வேலையை அனுப்பி கொடுத்தார். போன மாதம் அந்த சகோதரன் எனக்கு ஃபோன் பண்ணி நான் அடுத்த மாதம் வருவேன், உங்கள் சபையில் நான் சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரன் சொல்லியிருக்காருயா. இப்படி பல இடங்கள் எங்கே போனாலும் ஆண்டவரை பற்றி பேசுறேன் ஐயா, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்லி என் ஆண்டோடைய ஊழியத்தை தொடர்ந்து நான் செய்து கொண்டு வருகிறேன். பிறகு நீங்கள் ஊழியம் செய்த இடங்களில், ஜெபம் பண்ண இடங்களில் விசேஷமாக ஏதாவது பெரிய அற்புதங்கள் ஆண்டவர் செய்ததாக சொல்ல முடியும்? சில இடங்கள்லாம் நடந்திருக்கியா, சில இடங்கள் ஆண்டோடைய நாம மகிமைக்காக. ஒரு அம்மா ஜெயசேகரன் ஆஸ்பத்திரியில் ஹார்ட் அட்டாக் வியாதியில் வந்திருந்தாங்க. அப்போ அங்கே அழைச்சிட்டு போன பாஸ்டர் என்னை அழைச்சிட்டு போனார். இப்போ போகும்போது ஒரு வார்த்தை சொன்னார், அந்த அம்மா ஒரு உத்தம சாட்சி, ஆனால் அந்த அம்மா ஹார்ட் அட்டாக்கில் இருக்காங்க, பிழைக்க மாட்டாங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க, 5 லட்சம் ரூபா கட்டினா ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, நம்ம ரெண்டு பேரும் போகணும்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் போய் ஜெயசேகர் ஆஸ்பத்திரியில் போய் அந்த அம்மா தலையில் கை வச்சு என் ஆண்டவருடைய கிருபையினால் நான் சுகம் பண்ணேன், காலையில் அற்புதமான சுகத்தை கொடுத்தார் ஆண்டவர், இன்றைக்கி அந்த அம்மா உயிரோடு இருக்காங்க. அப்படி பல இடங்களில் என் கத்தர் நினைச்சார். ஏன்னு கேட்டீங்களா, பேதமை ஒன்றும் தெரியாத என்ன ஃபீல், நம்முடைய கழுதையை ஆண்டவர் பயன்படுத்தின போல இந்த கழுதையை ஆண்டவர் அற்புதமாக பயன்படுத்துறாரு. சரி சரி, வேற வெளியூர் எங்கெல்லாம் போயிருக்கிறீங்க? நாரூர் பேர், நாரூரில் பல இடங்களில் வரேன். ம், சரி. அப்புறம் திருநெல்வேலியில் பல இடங்களில் போய் செய்தி கொடுக்கேன், பாவனாசத்தில் செய்தி கொடுக்கேன், அப்புறம் கோயில்பட்டியில் போய் செய்தி கொடுத்துருக்கேன், விருதுநகரில் செய்தி கொடுத்துருக்கேன், இப்படி பல இடங்களில் நான் செய்தி கொடுத்து வரேங்க. இப்போ உங்களுக்கு இப்போ அங்கே சபை நாட்டி சபையில் ஆராதனை நடத்திட்டுருக்கிறீங்க? இல்லையா, சபை நடத்துறது பாஸ்டர் நடத்துவாங்க, ஆனால் நான் கண்டிப்பாக போவேன். ஏன்னா என் பிள்ளைகள் என் நான் இல்லைன்னா என் பிள்ளைகள் சம்மதிக்காது, ஏன்னா என் மூலியமாக சந்திக்கப்பட்ட பிள்ளைகள். ஆனால் நல்ல கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்திருக்கேன், நான் எப்படி வாழுதனோ அதே அனுபவத்தில் என் பிள்ளைகள் வாழுது. என்னென்னா என்னை போல் ஆண்டவரை பற்றி சொல்லுதா சொல்லாத பிள்ளைகள், ஆனால் என்னுடைய அந்த அனுபவ சாட்சியை பார்த்து என் பிள்ளைகளும் அது கத்தருக்கு சாட்சி அன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்க கத்தர் உதவி செய்திருக்கிறார். அவங்க வேற ஏதாவது விசேஷமாக சொல்கிறதுக்கு சாட்சியில் இருக்கா உங்களுக்கு? விசேஷமாக சொல்கிறதுக்கு என் பிள்ளைகளை நடத்துகிற விதம், நான் என்ன சொன்னாலும் பிள்ளைகள் கேட்கும், மீச வைக்க விட மாட்டேன், இந்த முடிய பம்பை மாதிரி வளர்க்க விட மாட்டேன், இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் அப்படின்னு சொல்லி நான் என்னென்ன காரியங்கள்லாம் சொன்னோம் அந்த காரியங்களுக்கெல்லாம் என் பிள்ளைகள் கட்டுப்பாட்டுகள் வச்சுருக்கேன். என்ன இன்னைக்கு ஒரு தகப்பன்கிற ஸ்தானத்தில் என் பிள்ளைகள் நடத்தி வருகிறாங்க ஐயா, அதுக்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். சரி சரி. இனி உங்களுக்கு ஊழியத்தில் வேறு என்னெல்லாம் புதுசாக செய்யணும்னு ஏதாவது வாஞ்சிகள் இருக்கா? எனக்கு ஒரே வாஞ்ச ஆத்துமக்கள் ஆதாயம் பண்ணணும் அந்த ஐயா, வேறு மற்றபடி உள்ள காரியங்களே எனக்கு இப்போ ரொம்ப இல்லை. கண் எங்கு பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் எந்த பூசாரியாக இருந்தாலும் சரிதான், எந்த சாமியாராக இருந்தாலும் சரிதான், ஒரு சமயத்தில் ஒருத்தன் கம்படுத்துட்டு என் அடிக்க வந்தான். நான் சொன்னேன், ஐயா கொஞ்சம் நின்னுங்க, நீங்கள் அடித்தா நான் படுவேன், நான் அடித்தா நீங்கள் தாங்கிட வேண்டிய அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டையும் சொல்லி, இதுதான் என்னுடைய வாஞ்சை, எப்படியும் இயேசுவின் நாமம் மகிமைப்படணும் இந்த உலகம், இந்த இந்தியா தேசம் அல்ல, இந்த உலகம் முழுதும் இயேசு மெய்யான தெய்வம் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளணும், கண்டு கொள்ளணுங்கிற ஒரே வாஞ்சை தான் என்னுடைய வாஞ்சை. சரி, ரொம்ப நல்ல சாட்சியாக இருக்கிறது. சரி, ஆண்டவர் இந்த வயசில் ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி வருகிறார். சரியா, இப்போ உங்களுக்கு இப்போ ஜனங்கள் அநேகர் உங்கள் சாட்சியை பார்க்குறாங்க. ஆமையா, அப்போ இந்த ஜனங்களுக்கு உங்கள் சார்பாக ஏதாவது ஆலோசனைகள் சொல்கிறதுக்கு விரும்புகிறீங்களா? 2 நிமிஷம் அப்படி பேச. ஆலோசனை சொல்கிறேன் ஐயா, வசனம் தான் எனக்கு ஆலோசனை. ஒன்று நீதிமொழிகள் 1:7, கத்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். ஒரு மனுஷன் கத்தருக்கு தன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து பயப்பட ஆரம்பிச்சிட்டான், ஞானத்தை கொடுக்காரு. பாருங்கள், இந்த கழுதைக்கு தந்த ஞானம் அதான் ஆண்டவர்கிட்ட கேட்டது, எனக்கு ஞானத்தை தான் ஆண்டவர் சொன்னார், பெசலையில் ஞானத்தின் ஆவினால் நிரப்புனது போல் நானும் உனக்கு ஞானத்தின் ஆவினால் நிரப்புறேன். ஆசரிப்பு கூடாரத்தை கூட்டி கூட கத்தர் எனக்கு பெசக்கு ஆண்டவர் உதவி செய்கிறார்.
என்னை என் வசனத்தை கேட்கிற ஜனங்கள் என்னை போல சுவிசேஷம் சொல்லி என்னை போல தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும் என்பதுதான் என்னுடைய முழு வாஞ்சு. ஓகே, ரொம்ப நல்லது. இந்த நாளிலும் இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு சாட்சியில் பகிர்ந்து வந்தீங்க, சரியா? ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. சாட்சியை நேர் பார்க்க போகிறாங்க, சரியா? உங்களுக்காக ஜபிப்பாங்க, சரியா? நம்ம இப்போ முகமுகமாக ஒருத்தர் பார்க்க முடியாவிட்டால் ஒரு நாள் பரலோகத்தில் எல்லாரையும் நம்ம பார்க்க போகிறோம், பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் தீர்க்காயசியை தந்து வல்லமையை உங்களை பயன்படுத்துவாராக, அநேக ஆத்மாக்களை கொள்ளை பொருளாக உங்களுக்கு தருள்வார், சுந்தருள்வாராக, சரியா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டோடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு விசேஷத்தை சாட்சியை கேட்டோம். அதில் ஒரு நல்ல காரியம் என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு சொன்னார்கள், 77 வயது முடிந்து 78வது வயதுக்குள்ளே பிரவேசிக்க போகிறேன் என்று சொல்லி. இந்த நாட்களில் 50 வயது தாண்டினாலே எல்லாரும் என்னால் முடியாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது என்று சொல்லுகிற சூழ்நிலைகளிலே உலகமும் உலக வழக்கங்களும் பலவீனங்களும் இருந்து கொண்டிருக்கிற நாட்களில் எனக்கு அவங்கள பார்த்தா ஒரு பொறாமையாக இருக்குது. அப்படின்னா 78 வயசில் ஒரு வாலிபனை போல நான் இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். அவர்கள் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் டோனாவூர்லேருந்து 2 பஸ் ஏறி இங்கே வந்திருக்கிறாங்க. வந்து இவ்வளோ உற்சாகமாக ஆண்டோடைய சாட்சியில் சொல்லிகிட்ருக்கிறாங்க. அப்போது பாருங்கள், இவ்வளோ வயசுலே ஆனாலும் ஆண்டவர் ஒரு மனுஷனை பலப்படுத்தி பயன்படுத்த முடியும் என்கிறதற்கு ஒரு ஜீவனோட சாட்சி. இரண்டாவதாக, அவங்களுக்கு படிப்பறிவே கிடையாது. 1வது வகுப்பு கூட அவர்கள் நிறைவு செய்யவில்லை. அப்போ 1வது 5வது 7வது படித்தவங்களே அநேகர் இப்பொழுது பைபிள் வாசிக்க முடியலை, ஒன்றும் தெரியலை, எழுத்துப்பழ எழுத்துன்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் 1வது முடிக்காத அன்பு ஊழியக்காரரை ஆண்டவரும் செய்திருக்கிறார். நல்ல ஞானத்தை கொடுத்து அவங்க சொன்னாங்க, வேதாகமத்தை முழுவதும் எத்தனையோ முறை படித்து முடித்து விட்டேன் என்று சொல்லி, அவற்றிலிருந்து வசனங்களை எடுத்து ஏதோ தான் வாசிப்பதல்ல, பக்கத்தில் இருக்கிறவங்களை சொல்லுவதல்ல, அநேக இடங்களில் சென்று அவனுடைய வார்த்தைகளை சொல்லி அநேகரை ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவன் சொன்னாங்க, எங்கே போன பஸ்ஸில் இருந்தால் கூட அவங்களுக்கு இயேசுவை பற்றி, இயேசுடைய வார்த்தையை பற்றி சொல்லாமல் இருக்கவே மாட்டேன், அப்படி அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி ஜீவனுள்ள சாட்சியை கிடப்ப பாருங்கள். பேதைய ஞானியாக மாற்றுகிறவர். ஏன்னு சொன்னால், அவர்கள் ஒருவேளை படிப்பில் குறைவாக இருந்தாலும் அவருக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவியானவர் ஞானவான், எல்லாவற்றையும் தெரிந்தவர், அவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறபடினால் ஒன்றும் அறியாத எழுத்துக்கள் அறியாத மனுஷனை கூட ஆண்டவர் செய்கிறார். வேதத்தை கற்றுக்கொள்ளவும் அதை பயன்படுத்தவும் ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, ரெண்டு காரியத்தை தான் முக்கியமாக பார்த்தோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தோம் அவருடைய வாஞ்சு என்னது, ஆத்மாதாயம். அதுதான் இப்படி என்னை ரட்சித்தார், எப்படியானாலும் கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும், கிறிஸ்துவின் ராஜ்யத்து ஜனங்களை சேர்க்க வேண்டும் என்பது அவருடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அப்போது இதில் இன்னைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், எத்தனை வயதானாலும் ஆண்டவருக்கு வயது ஒரு பொருட்டே அல்ல. இல்லை, அவர் நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணுவார், நம்மை பயன்படுத்துவார், சரியா? ஒரு வேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கோட பிள்ளைகள், நீங்களோட நான் பலவீனமாக இருக்கிறேன், வயது சென்று விட்டதே என்று சொல்லி நீங்கள் ஒரு கவலையாக இருப்பீங்கன்னா, நீங்கள் இன்னும் சொல்லுங்கள், நான் வாலிபனாக இருக்கிறேன், வாலிபனுக்கு ஒத்த பலத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார், நானே நீ பலவான், பலவீனனும் பலவான் என்று சொல்லுவானாக, அப்படி சொல்லுங்க. ஆண்டவர் இந்த ஊழியக்காரரை பயன்படுத்துகிற ஆண்டவர் உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்க, நிச்சயமாக பயன்படுத்தி ஆக வேண்டும். இறுதி மூச்சு வரை ஆண்டவர் தந்திருக்கிற சுவாசத்தை வைத்து பலத்தை வைத்து நம்ம ஓடி அநேக ஆத்மங்களை ஆதாயம் பண்ணித்தான் ஆக வேண்டும். ஆனாலும் சொல்ல வேண்டிய காரியம், வயது ஒரு பொருட்டல்ல, அதற்கு ஜீவனுள்ள சாட்சியாக அன்பு ஊழியக்காரர் நிறுத்தி இருக்கிறார். இரண்டாவதாக, ஐயோ எனக்கு ஞானம் இல்லையே, எனக்கு படிப்பறிவு இல்லையே, நான் படிக்கவில்லையே, வேலை இல்லையே, இப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னா அது ஒரு முட்டாள்தனமான ஒரு பேச்சு என்பதை இன்றைக்கு நிரூபிச்சிருக்கிறாங்க. ஏன்னா 1வது கிளாஸ் நிறைவு செய்யவில்லை, 6 மாதம்தான் நான் ஸ்கூலுக்கு போனேன் என்று சொல்லுகிற சாட்சியை கேட்டோம். இப்போ பாருங்கள், 1வது கிளாஸ் முடித்தவங்களுக்கே சரியாக எழுத தெரியாது, 5வது கிளாஸ் இப்போ பார்த்தா காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கே தமிழ் சில வேலையில் வாசிக்க தெரியாது, எழுத தெரியாது. ஆனால் 1வது நிறைவு செய்யாதிருந்த போதும் கர்த்தர் ஞானத்தை கொடுத்து வேதத்தை வாசிக்கும்படிய கிருபை செய்து அதனுடைய அறிவை கொடுத்து அதனுடைய கருப்பொருட்களை எல்லாம் உணரும்படியாக கிருபை செய்து அநேகருக்கு போதிக்கும்படியாக கிருபை செய்திருக்கா. ஆகவே நீங்களும் என் படிப்பறிவிலே ஞானம் இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதீங்க.
ஞானியாகிய பேதையை ஞானியாக மாற்றுகிற கர்த்தர், ஞானம் இல்லாதவன் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டவன் சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் பெற்றுக்கொண்டு நல்ல ஞானத்தை ஆண்டவர் தருவார். வேதத்தை வாசியுங்கள், வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ளுங்கள், அதை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து இந்த சாட்சியின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். நீங்கள் கர்த்தருக்குள் திடனாயிருங்கள், பெரிய காரியங்களை செய்யுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் மத்தியில் சாட்சியை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இந்த உலகம் அறியட்டும் நிகழ்ச்சி ஜனங்கள் பார்க்கிறாங்க. நிச்சயமாக இது ஒரு ஜீவனுள்ள சாட்சி. அப்படின்னா ஒன்று முடியாத ஒரு சைவரில் இருக்க ஆட்களை பயன்படுத்த முடியும் என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறீர்கள். தொடர்ந்து கர்த்தர் சித்தமான மீண்டும் சந்திப்போம். இன்னும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாராக. God bless.